திவ்யமா தொழில ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றான் முதலாளி. நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியாத மாதிரி இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒன்னு எடுத்துக்கிட்டு போறீங்களே, இதுல ஏதாவது உருக்குத்துருக்கா? அப்படிலாம் இல்ல முதலாளி. முதல்ல ஒன்னு எடுத்துட்டு போய் வீடு வீடா டெமோ காமிச்சு அதுக்கப்புறம் வந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிடுறேன். மொத்தத்தையும் எடுத்துட்டு போறதான் தம்பி ஐஏஎஸ். பேனை சுத்த விட்ட மாதிரி என்னைய இந்த பொருளை எடுத்துட்டு போய் காசுக்கு சுத்த விட்டுறாத. பாத்துக்க போங்க. ஓகே முதலாளி போங்க. ஒன்ன எத்தனை பேர் தூக்குற மாதிரியே நடிக்கிறாங்க, நம்மளை விட நடிக்கிறாங்க. சர்சக்கா ட்ரெஸ் பெட்டிக்கோட் எல்லாம் பெட் மேல ரெடி பண்ணி வச்சிருக்கா? எல்லா ட்ரெஸ்ஸும் பெட் மேல எடுத்து வச்சிருக்கமா. நீ சீக்கிரம் குளிச்சிட்டு வாமா திவ்யா. டேய் இங்கே பாருங்கடா, அண்ணன் அழகராஜனை கடையில் ஜாயின் பண்ணதுனால்தான் வேக்யூம் கிளீனரை பார்த்த உடனே வாட்ச்மேன் உள்ளே விட்டான். புரியுதா? சத்யா திவ்யாவை பார்க்கறதுக்காக நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ். என்னடா வீட்டில் யாருமே இல்லை. டேய் டேய் டேய், இந்த வீட்டில் எஸ்மா நீ உட்காந்துருக்காங்க, பேச்சு கொடுக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், ஆக்சுவலா இந்த ப்ராடக்ட் முதல் முதல்ல கண்டுபிடிச்சது ஜெர்மன் தான். பாத்தீங்கன்னா இந்தியாவில முதல் முதல்ல எங்க கடைக்கு தான் வந்துச்சு. என்னதான் இந்தியாவில எங்க கடைக்கு வந்தாலும் முத முத வீடு தேடி வந்தது உங்க வீட்டுக்கு தான். பிகாஸ் நீங்க லக்கி பர்சன் கூட சொல்லலாம். நீங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கீங்க, ஆனா உங்களுக்கும் முதுகு வலி மூட்டு வலி கண்டிப்பா இருக்கும். அதனால நம்பி வாக்குகள் அழகுராஜா ராசியனுக்கு வழங்கும். திவ்யாவை பக்கத்துல நீ வந்த வேலை பாரு, நான் மேல போய் திவ்யாவை பாக்கிறேன். ஜெர்மன்ல இருந்து லட்சுமி அம்மா வேற கோயிலுக்கு போயிருக்காங்க, சுபா அம்மாவுக்கு வேற மாத்திரை கொடுக்கணும். நீங்கெல்லாம் யாருங்க? நாங்க சேல்ஸ் ஆபீசர், கமிங் ஃப்ரம் அழகராஜன் கம்பெனி, வாக்கம் பண்ண சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும்னா கூப்பிடுற மிஷன். சுபாமா சுபாமா, மாத்திரை எடுத்துங்கம்மா. கண்ணு இல்ல செல்ல இல்ல. மேடம் இந்தாங்கம்மா தண்ணி. இவ்வளவு அழகா இருக்காங்க, ஆரோக்கியமாவும் இருக்காங்க, இவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு மாத்திரை? மாத்திரை சாப்பிட்டதா சரியாகும். பைத்தியம்மா. டேய் பைத்தியமாண்டா, இது கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். டிக்கெட் சாக்லேட் எல்லாம் எத்தனை? ஆமாமா குட்டி ஃபிரிட்ஜ் தான் கோக் குச்சினா கேட்டாரு. அது கூலிங்கா கேப்பாடா? அந்த அம்மா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணா. மேடம் நீங்க பைத்தியம் இல்ல, படிங்க ஒய்யால மெய்யாலுமே அவனுக்கு கொஞ்சம் டங்கு சிப்பா. மேடம் நீங்க தான் தப்பா நினைச்சுக்கிறீங்க. நீங்க வாங்க மேடம், வருவாங்க. ஐயோ அவர் குளிச்ச குளத்துல இருக்காளே, இந்த நேரத்துல போய் நான் தான் அப்ப போலன்னு சொன்னா அது தப்பாயிருமே. என்ன பண்றது? குப்பை எல்லாத்தையும் இந்த மிஷின் எப்படி எல்லாம் போகுதுன்றத உங்க கண்ணு முன்னாடி காட்ட போறோம். இங்க தான் குப்பையே இல்லையே, என்ன பண்ண போறீங்க? குப்பையில நீங்க ஃபில் பண்ணாதீங்க, அதையும் நாங்களே கொண்டு வந்திருக்கோம். ஜென்மத்துக்கு போட்டு வச்சிருக்கேன்.
நகைக்காக என் குழந்தைய கடத்த பார்த்தான். நல்ல வேலை குழந்தை கிடைச்சது. திருட போனா போயிட்டு போறான். உனக்கு வேணுங்கறத கேட்டு எடுத்துக்க போ. பசங்களா கொண்டன் பாப்பா கதிர திவ்யா வந்திருக்கடா. எங்க ஆமாண்டா திவ்யா வந்திருக்கடா. கடையில வேலை பாக்குறவங்கதான் இருக்காங்க. திருடன் திருடன் போகுதே யாரா இருக்கும்? நான் தான் சொன்னேன்ல அவனுங்களா தான் இருக்கும். அவங்கள உனக்கு பிடிக்காதடா. எங்க இந்த பிட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கியா? பேர் வெங்கட்ராமங்க, எம்இ படிச்சிருக்க, வேலை பட்டதாரி, ஆத்திர தயிர் சாதம் சாப்பிடுவாங்க, இவங்கள சுத்துவாங்க, மத்தபடி எனக்கு இந்த திருட்டுக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க. டோர மூடுறா. என்ன ஒரே பேட்ஸ்மேன் அடிக்குது. நான் தான் உங்களை பார்த்து விட்டா போயிட்டேங்க. ஐயோ, ஒரு பெட்டு நாசமா போச்சு. இங்க தாங்க முடியல பாஸ். இங்க இருக்காம கடையில வேலை பாக்குறாங்க அத்தனை பேரும் ஹரிச்சந்திரன் மாதிரி. அதுவும் தம்பி சத்யா சத்யவான் மாதிரி தப்பே பண்ணிருக்க மாட்டான். என்ன தம்பி நீ நல்லவே தான். ஆமா ஆமா வாசு, சத்யான்னு பேர் வச்சங்களா சத்யவான் இல்ல புரிஞ்சுக்குங்க. ஏண்டா இவன் மேல தப்பு சொல்றதுலயே இருக்க. எல்லாம் கேட்டுட்டு தான் வரேன். ஷாப்புனா ஷாப்புனா இந்த குழந்தையை தான் இவன் தூக்கிட்டு ஓடுனான். இல்லங்க இல்லவே இல்லங்க, நீங்க தப்பா நினைக்கிறீங்க. இந்த குழந்தையை தூக்கிட்டு போன அந்த திருடன் கையில இருந்து காப்பாத்தி கொடுத்ததே இவர்தாமா. கரெக்ட்டான நேரத்துல வந்து உண்மையே சொன்னீங்க. நீங்க பொருளை செலக்ட் பண்ணுங்கமா. ஏமா வாக்குமேல இப்படியாம ஒரு நல்லவன நடுக்கடையில வச்சுட்டு திருடன் திருடன் சொன்னா அவன் பூச்சர் என்ன ஆகும்? இல்ல நாலு கஸ்டமர் வந்து எங்க பூச்சர் தான் என்ன ஆகும்? பேசாம இவன் ஜாரி சொல்லிட்டு வாக்கு மேல வாங்கிட்டு போமா. எப்படி ஏமா இங்க வாமா ஜாரி சொல்லிட்டு போமா. சாரி பரவாயில்ல. என்னமோ பொழைக்க தெரியாத பிள்ளையா இருக்க. வெக்கப்பட்டுக்கிட்டே ஒரு ஜாரி சொல்லிட்டு போ, பத்து நாளைக்கு தூங்க மாட்டேன். எங்க சொல்லு. சாரி. சின்ன பொண்ணுதான் கண்ணால ஏதோ.